இந்த பெட்ரோல் டீசல் விலையை நிர்ணயிப்பதே ஒரு அயோக்கியத்தனமான நடைமுறை இப்போது நடப்பில் இருக்கிறது. தேர்தலுக்கு முன்னால் ஒரு 3 மாதம் 4 மாதத்துக்கு பெட்ரோல் டீசல் விலையில் உயர்வு இல்லாமல் பார்த்துக்கொள்வார்கள். விலை கூடும்போது கூடுறது கரெக்டு. சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை குறைந்தால் குறைக்கணுமா வேண்டாமா? ஊடகங்கள் கூட என்ன போடுறாங்க, விலை மாற்றமின்றி இன்றைக்கும் அப்படியே இருக்கிறது. அப்படி போடக்கூடாது. ஆக்சுவலாக கச்சா எண்ணெய் விலை குறைந்த பிறகும் கூட எண்ணெய் விலையில் மாற்றம் இல்லை என்றால் குறைக்கப்படாமல் என்றுதான் போடணும். வைரத்துக்கு 1.5% வரி, சாப்பிடுகிற உணவுக்கு 5% வரி. இந்த டிஃபரன்ஸை பார்த்தாலே போதும், மோடி அரசாங்கம் யாருக்கான அரசாங்கம் என்று தெரியும். பெரும் முதலாளிகளுக்கு மிகப்பெரிய அளவிற்கு வரி சலுகை, கடன் தள்ளுபடி, விட்டு கொடுக்கப்பட்ட வரி என்கிற முறையில் 500,000,000,000,000 கொடுக்கிற அரசாங்கம் தான் அன்றாடம் உழைத்து பிழைக்கிற மனிதனிடமிருந்து பெட்ரோலிய பொருட்கள் மீதான வரியிலிருந்து மிகப்பெரிய தொகையை சுரண்டி கொடுக்கிறது. இது ஒரு அரசாங்கம் அல்ல, உண்மையில் சொல்ல போனால் ஒரு கந்து வட்டிக்காரனை போல நடந்து கொள்கிறது. நரேந்திர மோடி தலைமையிலான அரசாங்கம் ஆட்சி பொறுப்பேற்று 100 நாட்களை கடந்திருக்கிறது. இது குறித்து அந்த அரசாங்கம் எதையெல்லாம் செய்திருக்கிறது, செய்ய தவறி இருக்கிறது அல்லது தவறாக எதை செய்திருக்கிறது என்கிற விவாதங்கள் நாடு முழுவதும் நடந்து கொண்டிருக்கின்றன. ஆனால் முக்கியமான ஒரு விவாதம் தவறவிடப்பட்டு இருக்கிறது என்று கருதுகிறோம். ஆரம்பத்தில் நரேந்திர மோடி அரசாங்கம் பொதுவாக பெட்ரோலிய பொருட்களுடைய விலையை டீசானலைஸ் பண்ணுறோம் என்று சொன்னாங்க. அவருடைய பொருள் என்னன்னா, நாங்கள் இனிமேல் விலையை தீர்மானிக்க மாட்டோம், விலைகளை தீர்மானிப்பது என்பது சம்பந்தப்பட்ட எண்ணெய் நிறுவனங்களை தீர்மானிக்கும் என்று சொன்னாங்க. அதுக்கு முன்னால் என்ன எப்படி நிலைமை இருந்ததுன்னா, அரசாங்கம் தான் தீர்மானிக்கும். அரசாங்கம் தீர்மானிக்கிற போது சர்வதேச சந்தையில் பல நேரங்களில் ஏற்ற இறக்கங்கள் ஏற்படும். உடனடியாக ஒரு பேரிடர் வந்துருச்சு, எண்ணெய் போக்குவரத்தில் தடை வந்திருக்கிறது அல்லது ஒரு போர் வந்து விட்டது என்று சொன்னால், அந்த மாதிரியான காலங்களில் சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை தாறுமாறாக உயரும். அப்போ அதை எப்படி சமாளிப்பது என்று வருகிற போது இந்திய அரசாங்கம் ஒரு ஏற்பாட்டை செய்திருந்தது. நம்ம பெரும்பகுதி கச்சா எண்ணெய் வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி செய்தாலும் கூட இந்தியாவில் ஒவ்வொரு பீப்பாய் கச்சா எண்ணெய் எடுக்கும் போதும் அந்த ஒரு பீப்பாய்க்கு $2 என்கிற முறையில் அதை வந்து ஆயில் பூல், எண்ணெய் தொகுப்பு என்று வைத்து அதில் வச்சுருப்பாங்க. அப்போ இதன் காரணமாக அரசுக்கு ஏற்படுகிற இழப்பு இருக்கு இல்லையா, அந்த இழப்பை ஈடுகட்டுவதற்கு இந்த தொகுப்பிலிருந்து அதை கொடுப்பாங்க. இப்படி ஒரு நிலைமை இருந்தது. அப்போ தான் பாஜக கட்சியினர் அவங்க ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னால் 2013லையும் சரி 14லையும் சரி மிகப்பெரிய அளவுக்கு போராட்டங்களை நடத்தினார்கள். அந்த போராட்டத்தின் போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, சரி விலை கூடும்போது கூடுறது கரெக்டு, சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை குறைந்தால் குறைக்கணுமா வேண்டாமா என்று கேட்டாங்க. இது ரொம்ப நியாயம் போல எல்லாத்துக்கும் தோன்றியது. பொதுவாக மத்தியதர வர்க்கத்திற்கு இது ரொம்ப பிடித்தமான ஒரு விஷயமாக இருந்தது. ஆமாம், குறைச்சா குறைக்கணும்ல அப்படின்னு மார்க்சிஸ்ட் கட்சி அப்போவே எச்சரித்தது. இது ரொம்ப தவறான நடைமுறை, பாஜக இவங்க கூடும்போது கூட்டுவாங்க, குறைக்கும்போது குறைய விட மாட்டாங்க என்பதை சொன்னோம். அநேகமாக பலரும் அதை ஏற்கலை. அதன் பிறகு இது நடந்த உடனே பார்த்திங்கன்னா டெய்லி வரும், 1 பைசா ஏறிச்சு, 2 பைசா குறைஞ்சிச்சு, 3 பைசா ஏறிச்சு, 4 பைசா குறைஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி. ஆனால் அடுத்தடுத்து வரும்போது அவர்கள் என்ன செய்ய ஆரம்பித்தார்கள் என்றால், 2 விஷயங்களை கடைபிடித்தார்கள். தேர்தலுக்கு முன்னால் ஒரு 3 மாதம் 4 மாதத்துக்கு பெட்ரோல் டீசல் விலையில் உயர்வு இல்லாமல் பார்த்துக்கொள்வார்கள். இந்த பெட்ரோல் டீசல் விலையை நிர்ணயிப்பதே ஒரு அயோக்கியத்தனமான நடைமுறை இப்போது நடப்பில் இருக்கிறது. அவங்க இந்த விலையை எப்படி நிர்ணயிப்பாங்க அப்படின்னு சொன்னால், கச்சா எண்ணெயை வாங்கிட்டு வந்து இந்தியாவில் அதை வந்து ரிஃபைனரிஸ் மூலமாக ரிஃபைன் பண்ணி எடுப்போம். விமானத்துக்கு பயன்படுத்துகிற ஏவியேஷன் ஃபியூவல் அல்லது பெட்ரோல் அல்லது டீசல், மண்ணெண்ணெய், கடைசியாக இருக்கிறது தார் என்று இருக்கும். அப்போ இங்கே என்ன அதுக்கு காஸ்ட் ஆகுதுன்னு பார்க்காம, கல்ஃபில் என்ன விலை அன்றாடம் தீர்மானிக்கப்படுகிறதோ, பெட்ரோல் 1 லிட்டரு என்ன விலைன்னு தீர்மானிக்கிறதோ, அங்கே பெட்ரோல் வாங்கியதாக வைத்து கொண்டு அங்கேருந்து இந்தியாவுக்கு கொண்டு வரும்போது போக்குவரத்து செலவு என்ன ஆகுது, ஆவியாகிறது எவ்வளவு ஆகுது,
பிறகு உள்நாட்டுக்கு வந்த பிறகு ஒவ்வொரு இடத்திற்கும் அனுப்பப்படுவதற்கு எவ்வளவு செலவாகுது என்று அதன் மேலே வரி என்கிற முறையில் வைத்திருந்தார்கள். அதுக்கு முன்னால் எப்படி இருந்ததுன்னா, வரி முறையிலும் கூட நேரடியாக அதன் மீது ஒரு செஸ் கூடுதல் வரி என்பது போடப்பட்டது. ஆனால் பாஜக ஆட்சிக்கு வந்த பிறகு அந்த செஸ்ஸை விட மிக அதிகமாக ஒவ்வொரு லிட்டருக்கும் அவங்க வந்து செஸ் சிறப்பு கூடுதல் வரி என்று நிர்ணயித்தாங்க. இந்த செஸ்ஸில் என்னன்னு சொன்னால் மாநில அரசுகளுக்கும் பங்கு உண்டு. ஆனால் இந்த கூடுதலாக விதிக்கப்படுறதுல மாநில அரசுகளுக்கு பிரித்து கொடுக்க வேண்டியதில்லை என்கிற முறையில் கொண்டு வந்துட்டாங்க. ஸோ அந்த முறைப்படி தான் அவங்க நடத்திட்டு வர்றாங்க. அதில் மட்டும் அவங்க இந்த காலத்தில் இந்த கூடுதலாக வந்த செஸ்ஸில் மட்டும் இந்த 10 ஆண்டு காலத்தில் சம்பாதித்த தொகை என்பது 28 லட்சம் கோடி. இதில் இன்னொரு விஷயத்தை பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் 3 அம்சங்களுக்குத்தான் எல்லாத்துக்குமான மானியம் என்பது இருக்கிறது. அதை 3 F சொல்லுவாங்க. ஃபுட், ஃபெர்டிலைசர், ஃபியூவல், உணவு, உரம், எரிபொருள். இப்போ இது எல்லாத்தினுடைய இதையும் குறைச்சிட்டாங்க, அளவாக குறைச்சிட்டாங்க. உதாரணமாக உணவுக்கு போன ஆண்டுக்கு முந்தைய ஆண்டு 2,72,000 கோடி, இந்த வருஷம் 2,05,000 கோடி, கிட்டத்தட்ட 67,000 கோடி இந்த 2 வருஷத்தில் குறைச்சிட்டாங்க. எரிபொருளுக்கான மானியம் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கங்க, அது 100,000 கோடியில் தான் இருந்தது. இப்போ எவ்வளோனா வெறும் 12,000 கோடி ரூபாய் மட்டும்தான் இந்த ஆண்டுக்கு ஒதுக்கப்பட்டு இருக்கிறது. இதை கேஸ் வாங்குறவங்களுக்கு நல்லா தெரியும். ஆரம்பத்தில் என்ன சொன்னாங்கன்னா 410 ரூபா இருந்ததுக்கே கொந்தளிச்சாங்க. ஆனால் 1,200 ரூபா வர போச்சு. தேர்தல் வர்றதுக்கு முன்னால் ஒரு 100 ரூபாயை குறைச்சாங்க, 200 ரூபாயை குறைச்சாங்க. என்ன பிரச்சனைனா, அதுக்கு கொடுத்துட்டு வந்த மானியம் மொத்தத்தையும் எடுத்துட்டாங்க. அவங்க கூட இடையில சொல்லிட்டு இருந்தாங்க, நாங்கள் மானியத்தை நேரடியாக நாங்கள் வந்து பேங்குக்கு அனுப்புகிறோம், நீங்கள் சொல்லுங்கள்லாம் சொன்னாங்க. அப்படி இல்லை. ஸோ இதுதான் நிலைமை, இது ஓவரால். பட் இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னு சொன்னால், 9 ஜூன் அன்னைக்கு சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை 82.18 டாலர். இப்போ நேற்றைக்கு அது எவ்வளவு அப்படின்னா 69 டாலர். 12 டாலர் வித்தியாசப்படுது. ஒட்டுமொத்தமான விலையில் இது 15% அளவுக்கு குறையும். நீங்கள் என்ன செய்யணும், இது பெட்ரோல் டீசலில் பிரதிபலிக்கணும்னா என்ன செஞ்சுருக்கணும், குறைஞ்சபட்சம் 15 ரூபா, அன்னைக்கு 101.75 ரூபா பெட்ரோலுடைய விலை, அப்போ 15 ரூபா குறைஞ்சு 85 ரூபாயாக இன்றைக்கி கொடுக்கணும். ஆனால் எங்கேயுமே குறைக்கலை. நீங்கள் ஊடகங்கள் கூட என்ன போடுறாங்க அப்படின்னா, மாற்றமின்றி அப்படின்னு போடுறாங்க. விலை மாற்றமின்றி இன்றைக்கும் அப்படியே இருக்கிறது. அப்படி போடக்கூடாது ஆக்சுவலாக. கச்சா எண்ணெய் விலை குறைந்த பிறகும் கூட எண்ணெய் விலையில் மாற்றம் இல்லை என்றால் குறைக்கப்படாமல் என்று தான் போடணும். ஆனால் இது ஒரு நார்மல் ஆக்குறதுக்காக அரசாங்கமே நீங்கள் வந்து குறைக்கப்படாமல்னு போடாதீங்க, அதிகரிக்காமல் என்று போடுங்க. இப்போ ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. குறைக்கப்படாமல் இருக்கிறது என்றால் குறைத்திருக்க வேண்டும், குறைக்கப்படவில்லை என்று அர்த்தம். அதிகரிக்காமல் என்றால் அதிகரிக்கப்பட்டு இருக்க வேண்டும், ஆனால் அதிகரிக்காமல் கொடுக்குறாங்கன்னு அர்த்தம். ஆனால் உண்மை என்னது, குறைத்திருக்க வேண்டும் என்பது தான். ஸோ அந்த வகையில் இந்த அரசாங்கம் ஒரு நேர்மையற்ற முறையில் தான் நடந்து கொண்டு இருக்கிறது. இது என்னன்னா, பெட்ரோல் டீசல் வியாபாரத்தை ஒன்றிய அரசாங்கம் ஒரு மிகப்பெரிய அளவுக்கு கொள்ளையடிப்பதற்கான, மக்களிடம் வரி என்கிற பெயரில் சுரண்டுவதற்கான வாய்ப்பாக பயன்படுத்துகிறது. 28 லட்சம் கோடிங்கிறது வந்து ஒன்றும் சாதாரண தொகை இல்லை. அநேகமாக நம்முடைய வரலாற்றில் இவங்க ஆட்சிக்கு வந்த பிறகுதான் நீங்கள் பெட்ரோலிய பொருட்களில் அதனுடைய உண்மையான விலையை காட்டிலும் வரியின் அளவு அதிகம், 50% மேலே வரியின் அளவாக இருந்தது என்பதை பார்க்குறோம். இது இவங்களுடைய எல்லா விதமான அப்ரோச்சிலையும் இருந்து வர்றது. நீங்கள் உதாரணமாக இன்னொரு விஷயத்தையும் நம்ம கணக்கில் வச்சுக்கலாம். உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் போர் வந்த பிறகு அவங்க என்ன பண்ணாங்கன்னா, அவங்களுக்கு பல நாடுகள், ஐரோப்பிய நாடுகள் அவங்களோட வர்த்தகம் செய்வதற்கு தடை விதித்து விட்டார்கள். அப்போ ரஷ்யாவுக்கு மிகப்பெரிய வருமானம் வருகிற பகுதி கச்சா எண்ணெய் ஏற்றுமதி. ஸோ அவங்க கச்சா எண்ணெய் ஏற்றுமதியை இந்தியாவுக்கு கொடுத்தாங்க. அதில் 2 லாபம் அவங்க குறைஞ்ச விலை கொடுத்தாங்க, 60 டாலர். அதாவது சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெயினுடைய விலை கிட்டத்தட்ட 88 டாலராக இருக்கும்போது இவங்க 60 டாலருக்கு நமக்கு கொடுத்தாங்க. ஒன்று. ரெண்டாவது விஷயம் என்னன்னா, நீங்கள் அதை டாலரில் கொடுக்க வேண்டியதில்லை, இந்திய ரூபாயில் கொடுத்தால் போதும் என்கிற முறையில்
அந்நிய செலாவணிக்கு பெரிய பிரச்சனை இல்லாமலும் அவங்க செஞ்சாங்க. ஸோ அதை இவங்க என்ன பண்ணாங்கன்னா, இந்திய அரசாங்கம் வழக்கம் போல் இதில் அதானி பெரிய அளவுக்கு இல்லை பார்த்தீங்களா, அதனால் இந்த கச்சா எண்ணெயை இறக்குமதி செய்ய இது அம்பானிக்கிட்ட கொடுத்துட்டாங்க. அம்பானி அதை சுத்திகரித்து என்ன பண்ணாருன்னா ஐரோப்பிய நாடுகளுக்கு அனுப்பினார். ஸோ ஐரோப்பிய நாடுகள் ஒரு கட்டத்தில் என்னன்னா, நீங்கள் தடையை மீறுவதற்கு உதவுகிறீர்கள் என்கிற விஷயத்தை வச்சாங்க. அப்போ இவங்க என்ன சொன்னாங்கன்னா, எங்கள் கம்பெனி ஏதாவது ஏற்றுமதி பண்ணுதா, ஐஓசி ஏற்றுமதி பண்ணுதா, அல்லது வந்து பாரத் பெட்ரோலியம் ஏற்றுமதி பண்ணுதா, ஹிந்துஸ்தான் பெட்ரோலியம் ஏற்றுமதி பண்ணுதா என்கிற கேள்வியை கேட்டாங்க. அதாவது இறக்குமதி செய்தது இந்திய அரசாங்கம், ஆனால் அதை கொடுத்தது அம்பானிக்கிட்ட. இவ்வளவும் செஞ்சுட்டு இப்போ என்னன்னா, சாதாரண மக்களை இந்த அரசாங்கம் கசைக்க பிழைகிறது. அது பொதுவாக நீங்கள் வந்து எல்லாத்துக்கும் இந்து அப்படிலாம் பேசுவாங்க, ஆனால் உண்மையில் இவர்கள் இந்துக்களுக்கு ஆதரவானவர்கள் அல்ல, பெருமுதலாளிகளுக்கு ஆதரவானவர்கள். இந்துக்களுக்கு எல்லாம் சரி விலை குறையட்டுன்னு கொடுக்குறாங்களா என்ன, அதெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. அதனால தான் சாதாரண மக்கள் பயன்படுத்துகிற அரிசிக்கும், இந்தியா முழுவதும் எல்லாரும் பயன்படுத்துறது தானே அரிசி, அதே போல் கோதுமை, இந்த ரெண்டுக்கும் பிரிட்டிஷ்காரம் பீரியடை தவிர வேறு எந்த காலத்திலையும் உணவுப் பொருட்களுக்கு வரி விதித்ததே இல்லை. ஜிஎஸ்டியில் இன்னைக்கு 5% அதற்கு வரி விதிக்கப்பட்டிருக்கு. வைரத்துக்கு 1.5% வரி, சாப்பிடுகிற உணவுக்கு 5% வரி. இந்த டிஃபரன்ஸை பார்த்தாலே போதும், மோடி அரசாங்கம் யாருக்கான அரசாங்கம் என்று தெரியும். இப்படி பேசும்போது சிலருக்கு என்ன தோணும்னா, வரி வாங்காமல் ஆட்சி நடத்த முடியுமா என்கிற கேள்வி வரும். இது ஒரு நியாயமான கேள்விதான். ஆனால் ஒன்று, தன்னுடைய வார்த்தையிலிருந்து அவர்கள் பின்னுக்கு போனார்கள் என்பது. ரெண்டாவது, உண்மையிலே அரசாங்கத்துக்கு நெருக்கடி இருக்குது. வரி விதிக்க வேண்டும் என்றால், 2019 கார்ப்பரேட் டேக்ஸ் இருக்கு இல்லையா, பெரு நிறுவனங்கள் கட்ட வேண்டிய வரி, அதில் 30% இருக்கிறத 22% குறைச்சாங்க. அப்படி அன்னைக்கு குறைக்கும்போது மட்டும் 184,000 கோடி ரூபாய் விட்டு கொடுக்கப்பட்டது. இந்த ஆண்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னா, வெளிநாட்டுக்கு கார்ப்பரேட் கம்பெனி இருக்குல்ல, அதனுடைய வரியில் 5% குறைச்சிருக்காங்க. நீங்கள் ஒரு பேங்கில் ஒரு நகை அடகு வச்சுட்டு கடன் வாங்கினீங்கன்னா, கட்ட முடியலைன்னா ஏலத்தில் விடுறாங்க 10,000 ரூபாய்க்கு. ஆனால் ஒவ்வொரு ஆண்டும் இந்த அரசாங்கம் ஆட்சி பொறுப்புக்கு வந்த பிறகு 1,56,000 கோடி ரூபாய் பெருமுதலாளிகளுடைய கடனை தள்ளுபடி பண்ணியிருக்கு. அப்போ தள்ளுபடி பண்ணும்போது வங்கிகள் சிரமப்படுது பார்த்தீங்களா, அதுக்காக என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு 3,00,000 கோடியை பட்ஜெட்லேருந்து கொடுக்குறாங்க. பட்ஜெட்லேருந்து கொடுக்குறாங்கன்னா என்ன அர்த்தம்னா, உங்களிடமும் என்னிடமும் வாங்குகிற வரியை கொண்டு போய் பேங்க் கொடுக்குறாங்க. ஏன் பேங்க் கொடுத்தாங்க, அதானியும் அம்பானி போன்ற பெருமுதலாளிகள் வாங்கின கடனை திருப்பி கொடுக்கலைங்கிறதுக்காக கொடுக்குறாங்க. அப்போ ஒரு பக்கம் பெரும் முதலாளிகளுக்கு மிகப்பெரிய அளவிற்கு வரி சலுகை, கடன் தள்ளுபடி, விட்டு கொடுக்கப்பட்ட வரி என்கிற முறையில் 500,000 கோடியை கொடுக்குற அரசாங்கம் தான் அன்றாடம் உழைத்து பிழைக்கிற மனிதனிடமிருந்து பெட்ரோலிய பொருட்கள் மீதான வரியிலிருந்து மிகப்பெரிய தொகையை சுரண்டி கொடுக்கிறது. இது ஒரு அரசாங்கம் அல்ல, உண்மையில் சொல்ல போனால் ஒரு கந்துவட்டிக்காரனை போல நடந்து கொள்கிறது என்று சொன்னால் அது தவறில்லை.